ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங், நான் மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்கேன். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவேன். ஆல்ரெடி 8:30 ஆக போகுது. ரொம்ப வெயில் அடிக்கலை, ரொம்ப கூலாகவும் இல்லை, நிமிதமாக இருக்குது. மார்னிங் இந்த மாதிரி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும் எழுந்திரிச்சிட்டேன், யாரும் எழுந்திரிக்கல அப்படின்னாக்கா இங்கே வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் இங்கே நின்றுட்டு இருப்பேன். வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த மலை தாண்டி ஒன்றுமே தெரியாது. யூஸ்வலாக மற்ற நேரங்களில் சொல்கிறேன், இந்த செடியெலாம் தெரியுதுல்ல உங்களுக்கு தூரமாக, அதை தாண்டி அந்த பில்டிங்ஸ்லாம் அவ்வளோ கிளியராக தெரியாது. பட் இப்போ கொஞ்ச நாளாக இந்த கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் அப்புறமா அந்த பில்டிங்ஸ் தூரமாக இருக்க அந்த மலை வரைக்கும் தெரியுது. ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்துருச்சு இல்லை இந்த கொரோனா, லைஃபே புரட்டி போட்டுருச்சு. நிறைய பேர் வந்து உள்ளக்கே வாக்கிங்லாம் போகிறாங்க, காண்டோ உள்ளக்கே. என் பையன் இதில் கொஞ்சம் சீட்ஸ் போட்டான், பாவம் அது என்னன்னே தெரியல, வளரவே இல்லை. ரொம்ப கவலையாக சொல்லிகிட்டே இருந்தான். இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வேறு மண் வாங்கி தான் போடணும் இன்ஷால்லாம். லன்ச் வந்து சிம்பிளாக இன்றைக்கி உருளைக்கிழங்கு ரோஸ்ட், அப்படியே ஆவி பறக்க இருக்குது. அதோட தயிர் சோறு, இன்றைக்கி தாளிச்ச தயிர் சோறு பண்ணேன். கொஞ்சம் பால் ஊற்றி இறங்கிக்கலாமா, ரொம்ப இதுவாக இருக்குல்ல. மாஸ்க் போட்டு ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியதாக இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு மால் இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அங்கே தான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இல்லை, அதை வாங்குறதுக்காக நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனோம். போகிறோம், கிட்ஸ்லாம் கிடையாது. அங்கே போயிட்டு என்ன இருக்குதுன்னு நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ மாஸ்க்லாம் போட்டு, ஆமாம், பேக்லாம் எடுத்தாச்சு, ஷாப்பிங் பேக் எல்லாமே எடுத்துட்டு தான் போகிறோம். ஓகே, மால்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெம்பரேச்சர் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஸ்லாம் நல்லா சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் நம்பரும் பேரும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. முன்ன மாதிரி மால்ஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இல்லை. வீக்கெண்ட்ஸ்லாம் இந்த மால் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், ஃபிஷ் கறி பவுடர், மட்டன் கறி பவுடர், அப்புறம் சோம்பு பவுடர், சாம்பார் பவுடர் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அது கலந்து நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மேலே டிஸ்பிளேக்காக பேசனில் வச்சுருக்காங்க, கீழே அந்த ட்ரம் உள்ள நிறைய வச்சுருப்பாங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது போக மற்றதெல்லாம் கூட இருக்குது, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் பல்சஸ்லாம் கூட இருக்குது, பருப்பு, அப்புறம் ஜவ்வரிசி. ஜவ்வரிசிலாம் வந்து கலர் கலராக இருக்கும். அப்புறம் இங்கே உள்ள அந்த வடாம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலை பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த வடாம்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹர்ப்ஸ் கூட வச்சுருப்பாங்க, டைம், ஆரிகானோ அந்த மாதிரி ஐட்டம்லாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மஃபின் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது ஒரே ஒரு மஃபின் ரெசிபி, ஒரு பேட்டர் ரெசிபி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆறாக பிரித்து 6 மஃபின் செய்ய போகிறோம். அதை வந்து நான் எல்லாமே பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கப்பில் நான் இனிமேல் தான் பேட்டர் செய்ய போகிறேன். ஆனால் என்னென்ன ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன்றத முதல்ல சொல்லிடுறேன். கேரட் சின்னமன் மஃபின், பனானா வால்நட் மஃபின், ரேசன் ஆப்பிள் மஃபின், டேட்ஸும் ஹனி மஃபின், சாக்லேட் மஃபின், ஓட்ஸ் மஃபின். இந்த சாக்லேட்லேயும் ஓட்ஸ்லேயும் இதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் போடணும், இதில் வந்து ப்ளூபெரிஸ் போடணும், ரெண்டுமே என்கிட்ட இல்லை, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பேரிச்சை பழத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபிக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ட்ரைட் ஃபிக்கு இல்லை, அதனால நான் பேரிச்சை பழம் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட சாய்ஸு, ஆப்பிள், வாழைப்பழம், இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஷன் ஃப்ரூட், கிவி ஃப்ரூட் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பனானாவோட வால்நட் நல்லா போகும், அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது கூட சால்ட். இது எல்லாமே சலிச்சு எடுத்துருவோம் ஒன்றா. இப்போ நம்மளுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருக்குது, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட பட்டர் மில்க், 1 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து, புளிக்காய் தயிர் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 கப் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை சேர்த்துருவோம். மஃபின் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஃபின் ட்ரேயில் வைக்க போகிறோம். ஸோ நான் 1 பை 1 உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ நான் மஃபின் ட்ரேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் 1 பை 1 போட்டுடலாம். ஐ திங்க் இது ரெக்கார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் ரைசன்ஸ் போட்டாச்சு, அடுத்து பனானாவும் வால்நட். நான் எல்லா ஃப்ளேவரையும் கப் கேக் மோல்டில் ஃபில் பண்ணியாச்சு. அவன் வந்து 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணி முடிச்ச பிறகு காமிக்கிறேன். மஃபின் பாருங்கள், ரெடியாகிடுச்சு, சூப்பராக ரெடியாகிடுச்சு. இன்னும் சூடாக தான் இருக்குது, நான் ட்ரேலேருந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலி பேக் பண்ண அவனில் இருக்கும்போது காமிக்கணும்னு நினச்சேன், ஆனால் பேட்ரி லோ ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. சாக்லேட் மஃபின் பாருங்கள், செம்மையாக வந்துருக்குல்ல. எல்லா மஃபினுமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும், உங்களுக்கு நான் ஒரு மஃபின் பிரித்து காமிக்கிறேன். அதுக்கிட்டே நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிருவேன். ஒரு பேட்டர் வச்சு நம்ம 6 மஃபின் பண்ணியாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மஃபினை பிரித்து காமிக்கிறேன், இந்த கேரட் மஃபினை பிரித்து காமிக்கிறேன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சாக்லேட் கேக், இல்லை இது சாக்லேட் கப் கேக். அங்கே ஒரு சாக்லேட் கப் கேக் இருக்குது, செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. எங்கள் அம்மா இப்போ இப்போ பிக் பண்ணிட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இல்லை சாக்லேட் நல்லாக்கா. சரி, அவள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு விடலாம். இந்த இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.